ஹலோ கைஸ், நான் உங்கள் நித்யா பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேர்ப்ஸ் நெகட்டிவ் பிளைன் ஃபார்ம் பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி போன வீடியோவில் நம்ம வந்து வேர்ப்ஸ் நெகட்டிவ் பொலைட் ஃபார்ம் வந்து பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து பிளைன் ஃபார்ம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வேர்ப்ஸில் இருக்கிற நெகட்டிவ் ஃபார்மில் இருக்கிற பிளைன் ஃபார்ம் தான் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் வந்து நெகட்டிவ் ஃபார்மில் இருக்கிற பொலைட் ஃபார்ம் வந்து ஒரு வீடியோ போட்டுட்டேன். ஸோ அதை பார்க்காதவங்க வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதை போய் செக் பண்ணிவிட்டு இதை வந்து பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஈஸியாக கான்ஜுகேஷன் எல்லாமே வந்து புரியும். இப்போ குரூப் ஒனுக்கு வந்து பார்க்கலாம். நான் ரெண்டுத்தையுமே வந்து கம்பேர் பண்ணி சொல்லித்தரேன் உங்களுக்கு. இப்போ வந்து நார்மலாக நீங்கள் வந்து பொலைட் ஃபார்ம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேர்ப்ஸோடைய நெகட்டிவ் பொலைட் ஃபார்ம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா குரூப் ஒன்னுக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டு ட்ரிங்க் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ட்ரிங்க்குக்கு வந்து நொமி மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பாசிட்டிவ் பொலைட்டில், ஓகேங்களா. இதில் வந்து நெகட்டிவ் பொலைட்டில் வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன் எல்லா ரூல்ஸுமே வந்து நொமி மாசென், மாஸ் எடுத்துகிட்டு மாஸ் சென்ட் போடணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பிளைன் ஃபார்முக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேன்சல் த மாஸ், ஃபஸ்ட்டு ரூல் மாஸை வந்து கேன்சல் பண்ணிடணும், ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள், யொமி மாஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்தது அப்படின்னா மாஸை வந்து நம்ம என்ன பண்ணிடணும்னா கேன்சல் பண்ணிடணும். அப்போ வரும் வெறும் மாச ஸ்டெம் மட்டும் இருக்குமா? மாச ஸ்டெம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, மாசை கேன்சல் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற வார்த்தையை தான் மாச ஸ்டெம்னு சொல்லுவாங்க. வெறும் மாச ஸ்டெம் மட்டும் இருக்கும். இங்கே என்ன மாச ஸ்டெம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, யொமி தான் இங்கே மாச ஸ்டெம். இப்போ நம்ம ரெண்டாவது ரூல்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ ரெண்டாவது ரூல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, குரூப் ஒன்னுக்கு வந்து இப்போ நம்ம எது வரையும் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம மாச ஸ்டெம் வரைக்கும் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. இப்போ வந்து யொமி மாஸ்க்கு மாசை கேன்சல் பண்ணிட்டா வெறும் மாச ஸ்டெம் தான் இருக்கும், யொமி மட்டும்தான் இருக்கும். ரெண்டாவது ரூல்ஸ் பார்க்கலாம். சேஞ்ச் ஈ சவுண்ட் இன் டு ஆ சவுண்ட் இன் மாச ஸ்டெம், ஓகேங்களா. இப்போ வந்து யொமி அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த கடைசியில் வர மீ வந்து ஈ சவுண்டில் தான் வந்து எண்ட் ஆகுது இல்லையா. மீ அப்படின்னு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ஈ அப்படின்ற ஒரு சவுண்டு தான் நமக்கு வருது, ஓகேங்களா. அதை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆ சவுண்டுக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஆ சவுண்ட் அப்படின்னா அந்த சீரீஸில் நம்ம வந்து பார்க்கணும். இப்போ வந்து மீ அப்படின்னா மா மீ மூ மே மோ அந்த சீரீஸில் நம்ம பார்க்கணும். அப்போ எது அதில் ஆ சவுண்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, மா தான் வந்து ஆ சவுண்டு. ஸோ இதோட எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் கீழே, யொமி அப்படின்றது வந்து ஆ சவுண்டுக்கு மாற்றினா யொமா அப்படின்னு சொல்லிட்டு வரும், ஓகேங்களா. கடைசியில் இருக்கிற வார்த்தைக்கு மட்டும் தான் இங்கே கை வைக்கணும். ஃபஸ்ட்டு யோலாம் வந்து நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது. யொமினா இந்த மீ ஈ சவுண்டு தான் நம்ம வந்து ஆ சவுண்டை மாற்றணும். ஸோ யொமா, ஓகேங்களா. இதுதான் நம்ம ரூல் நம்பர் டூ. இப்போ நம்ம ரூல் நம்பர் த்ரீ பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ நம்ம வந்து ரூல் நம்பர் த்ரீல இருக்கோம், குரூப் ஒன்னு. இப்போ வந்து ரூல் நம்பர் ஒன் என்ன அப்படின்னா, யொமி மாஸ்னு ஒரு வார்த்தை இருந்தால் மாஸை கேன்சல் பண்ணிட்டு வெறும் யொமியை வச்சுக்கணும். ரூல் நம்பர் டூ என்னென்னா, ஈ சவுண்ட்லேருந்து ஆ சவுண்டுக்கு மாற்றணும், யோமான்னு சொல்லிட்டு. இப்போ ரூல் நம்பர் த்ரீ பாருங்கள், நிறைய ஜாப்பனீஸ் கிராமர் பொறுத்த வரைக்கும் நிறைய கான்ஜுகேஷன்ஸ் இருக்கும், நம்ம தான் வந்து அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஜாப்பனீஸ் மட்டும் இல்லை, இங்கிலீஷ்க்கு கூட நிறைய கான்ஜுகேஷன்ஸ் இருக்குது. ஸோ வந்து பாருங்கள், இப்போ ஆட் நாய் நெக்ஸ்ட் டு மாசஸ்டெம், ஓகேங்களா. இப்போ வந்து மாச ஸ்டெம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த யொமியை வந்து நம்ம யொமான்னு மாற்றி வச்சுருக்கோம் இல்லையா. அந்த யொமா பக்கத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா, நாய் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ கைஸ், இங்கே முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, சேஞ்ச் ஈ இன்ட்டு வா சவுண்டு கிடையாது, வெறும் இது மட்டும்தான், வார்த்தை மட்டும்தான் நான் சொல்கிறேன், ஒரு வேர்டு தான் சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யொமி மாஸ் எடுத்ததால் மாஸை கேன்சல் பண்ணிவிட்டு மாச ஸ்டெம் வச்சுருக்கீங்க. அந்த மாச ஸ்டெம்மை வந்து ஆ சவுண்டுக்கு மாற்றி கன்வெர்ட் பண்ணி அப்புறம் நாய் ஆட் பண்ணுறீங்க, ஓகேங்களா. அப்படி தான் யொமா நாய் வந்து வந்திருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, ஈ மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஈ மாஸ் அப்படின்னா டு சே அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இந்த ஈ மாஸ்க்கு வந்து அந்த ஈ மாஸை எடுத்துட்டு அப்போ அந்த ஈ சவுண்டில் ஈயில் தானே எண்ட் ஆகுது, சவுண்டு கிடையாது ஈயில் தானே எண்ட் ஆகுது. ஸோ அந்த ஈ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த குரூப் ஒன்னுக்கு வா அப்படின்ற ஒரு எழுத்தை வந்து நம்ம போடணும், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இங்கே முக்கியமான ஒரு நோட், ஓகே. எல்லா இடத்துல எந்த இடத்துல வந்து மாதத்துக்கு முன்னாடி ஈ வந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து அங்கே கண்டிப்பாக வந்து வா போடணும் ஈக்கு பதிலாக, ஓகேங்களா. அப்போ வந்து இவா நாய் அப்படின்னு சொல்லிட்டு வரும், ஓகேங்களா. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு குரூப் டூக்கு என்னென்ன எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் டூக்கு வந்துட்டோம். குரூப் டூவோட ஃபர்ஸ்ட் ரூல் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நார்மலாக நீங்கள் வந்து பொலைட்டை யோசிச்சு பாருங்கள் நெகட்டிவில். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தபே மாஸ் எடுத்துக்கலாம். தபே மாஸ்னா சாப்பிட, டு ஈட் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம், ஓகேங்களா. ஜாப்பனீஸில் தபே மாஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பொலைட் நெகட்டிவ் வந்து தபே மாசென் அப்படின்னு சொல்லிட்டு வரும். நார்மல் பாசிட்டிவ் பொலைட் வந்து தபே மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும், ஓகேங்களா. நார்மலாக இந்த பாசிட்டிவ் பிளைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தபேரு அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதை பார்க்காதவங்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், வேர்ப்ஸ் சொல்லி கொடுத்தது, அதை போய் பார்த்துட்டு இதை வந்து பாருங்கள், ஓகேங்களா. குரூப் டூவோடைய ரூல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கேன்சல் த மாஸ், ஓகேங்களா. மாஸை நம்ம வந்து கேன்சல் பண்ணிடணுமா. சேம் குரூப் ஒன் ஆஸ் யூஷுவல் தான் குரூப் டூவும். எக்ஸாம்பிள் தபே மாஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அதில் மாஸை நம்ம கேன்சல் பண்ணிடணும், மீதி மாச ஸ்டெம் தான் இருக்கும், தபே அப்படி மட்டும்தான் இருக்கும். இப்போ நம்ம ரூல் டூ வந்து பார்க்கலாம்.
ஸோ கைஸ் இப்போ நம்ம வந்து ரூல் டூ வந்து வந்திருக்கோம் குரூப் டூவில். ரூல் ஒன் வந்து நம்ம எதில் வரையும் முடிச்சிருந்தோம் அப்படின்னா மாச செம் வரையும் முடிச்சிருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் தபே மாசத்தை மாசம் கேன்சல் பண்ணிவிட்டு தபே வரையும் முடிச்சிருந்தோம் ஓகேங்களா. ரூல் நம்பர் டூ வந்து பாருங்கள், ஆட் நாய் நெக்ஸ்ட் டூ மாச செம். சேம் அதே ரூல் தான், குரூப் ஒனுக்கு வந்து அதே ரூல் தான். நம்ம நாய் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து மாச செம்ல ஆட் பண்ணணுமா, தபேனா தபே நாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து குரூப் த்ரீக்கு என்ன ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். ஸோ கைஸ் இப்போ நம்ம வந்து குரூப் த்ரீக்கு வந்துட்டோம். ஸோ குரூப் த்ரீ வந்து ஒன்றுமே இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரூல் மட்டும்தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு ரெண்டு தான் இருக்குது இல்லையா, ஷிமாஸ் கிமாஸ் தான் குரூப் த்ரீக்கு இருக்குது. ஷிமாஸ்னா ஷினாய் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கணும், கிமாஸ் அப்படின்னா கொனாய் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கணும். கினாய்னு எழுதக்கூடாது, கொனாய் அப்படின்னு சொல்லிட்டு தான் எழுதிக்கணும். எப்பவுமே குரூப் த்ரீயில் வந்து நீங்கள் ஞாபகம் தான் வச்சுக்கணும். ஸோ மக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கெக்கோன் ஷிமாஸ் அப்படின்றதுன்னு வச்சுக்கோங்களேன், கெக்கோன் ஷினாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதணும். இதே வந்து பொலைட் நெகட்டிவ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கெக்கோன் ஷிமாசென் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதணும். நார்மல் பாசிட்டிவ் பொலைட் வந்து கெக்கோன் ஷிமாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதணும். இதை வந்து இப்போ வந்து பிளெயின் பாசிட்டிவ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கெக்கோன் சுரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதணும். ஸோ கைஸ் நான் எதுக்கு இங்கே இதை மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, இத்தனை கான்ஜுகேஷன்ஸ் அண்ட் ரூல்ஸ் வந்து எக்ஸெப்ஷன்ஸ் இதெல்லாமே வந்து ஜாப்பனீஸில் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பக்காவாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து அட்டன் பண்ணலாம் ஜேஎல்பிடி கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா. ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் ரெண்டு ஃபார்ம்ஸோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் கிட்டேருந்து விடைபெறுவது உங்கள் நித்யா. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகேங்களா. பை பாய்.